ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மன கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் அவளை பற்றி பெருமையாக பேசுகிறது, அவா உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது போய், நீங்கள் அவங்கள குத்தம் சொல்கிறது அவள் உங்களை குத்தம் சொல்கிறதுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். என்னடா அது திருஷ்டி மாதிரி இப்படி ஆகிடுச்சேன், சொந்த பந்தம் வந்தால் அடுத்த நாளே இப்படி சண்டை வருதுன்னு அப்பப்போ யோசிப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டையை நிதானமாக, அதை சண்டையை அழகாக ஹேண்டில் பண்ணுறது, அதை சமாதானமாக பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கோங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவன் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி புதிய காரியங்கள் ஆரம்பிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பிளான் பண்ணிக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வேண்டாம். இன்றைய தினத்தை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.